வணக்கம். இன்று நம்ம சமசமாஜ கட்சியின் சார்பிலே 20வது திருத்த சட்டத்துக்கு எதிராக பல கோணங்களிலும் தமது எதிர்ப்புகளை நாங்கள் வெளியிட்டு வருகின்றோம். அதே போன்று கடந்த 28ஆம் தேதி மதுராவை சோபித்த தேரருடைய சிலைக்கு முன்பாக எமது எதிர்ப்பினை வெளியிட்டு நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம். சிவில் சமூகங்கள் தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து நாங்கள் அந்த எதிர்ப்பினை ஆரம்பித்தோம். அதன் அடிப்படையிலே நவ சமசமாஜ கட்சியின் சார்பாக இந்த 20வது திருத்த ஆபத்திலிருந்து மக்களை பாதுகாக்க கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த நாட்டின் எதிர்கால நலன் தொடர்பாகவும் நாங்கள் இந்த சிறிய ஒரு புத்தகத்திலே எங்களுடைய எதிர்ப்பினையும் அதே நேரத்தில் இதனால் ஏற்பட போகின்ற பாரதூரமான விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தெளிவாக இதை தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். இந்த புத்தகத்திலே சிங்களம் தமிழ் மொழியிலே நாங்கள் இரு மொழியிலும் ஒரே புத்தகத்திலே நாங்கள் இங்கு அச்சடித்து இருக்கின்றோம். காரணம், இன்றைய சூழ்நிலையிலே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் அதே போன்று மஹிந்த ராஜபக்சவும் சகோதரர்கள் இருவரும் சேர்ந்து இந்த நாட்டிலே ஆட்சியை மேற்கொள்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு வசதியாக அவர்களுக்கு என்னென்ன தேவைப்பாடுகள் இருக்கின்றதோ அது தொடர்பாக மாத்திரமே இந்த 20வது திருத்த சட்ட மூலத்தின் மூலமாக அவர்கள் தங்களுடைய பாசிச ஆட்சியை முன்னெடுத்து செல்வதற்கான மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது மக்கள் ஆணையை பெற்றுக்கொண்டது இந்த நாட்டிலே ஒரு ஜனநாயக ஆட்சியை மக்களுக்குரிய ஒரு ஆட்சியாகவும் சுதந்திரமாகவும் செயலாற்றக்கூடிய ஒரு ஆட்சியை உருவாக்குவதாக கூறி வந்த இந்த அரசாங்கம் தற்போது ஒரு பாசிச நிலையை நோக்கி பயணிக்கின்றது. அதற்கான அடித்தளமாகவே இந்த 20வது திருத்த சட்ட மூலத்தை கொண்டு வருகிறார்கள். இதன் ஊடாக இந்த நாட்டின் தேசிய இனங்களுக்கு ஒரு பாரிய அழுத்தத்தையும் பாரிய ஒரு பிரச்சனையும் இந்த திருத்தத்தின் மூலமாக அவர்கள் திணிக்க முயல்கின்றார்கள், அடக்கி ஆள முயல்கின்றார்கள். எனவே இதிலே தமிழ் பேசும் அனைத்து சமூகங்களுக்கும் இந்த 20வது திருத்த சட்டம் மூலமாக பாரிய அழுத்தத்தை கொண்டுவர தமிழ் சமூகம் மாத்திரமல்ல, தமிழ் பேசும் மக்கள் மாத்திரமல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து பிரிவினருக்கும், அனைத்து தொழிலாளர் வர்க்கத்துக்கும், அனைத்து கீழ்மட்ட பிரிவினருக்கும் இதிலே பாரிய ஆபத்தை எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றது. காரணம், இந்த இந்த சட்டமூலத்தின் மூலம் பணக்கார வர்க்கத்துக்கு சார்பாகவும் ஏழை அதாவது நடுத்தரத்துக்கு கீழ்பட்ட மக்களுக்கு மிகவும் மோசமான விதத்தில் இதில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. எனவே தான் இதிலிருந்து ஒரு ஜனநாயக விளிமங்கள் இல்லாமல் போகும், சுதந்திரமாக வாழக்கூடிய நிலை இல்லாமல் போகும். எனவே இதிலிருந்து மக்களை பாதுகாக்க, இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தையும் பாதுகாப்பதற்காகவே நாங்கள் இந்த சூழ்நிலையை உருவாக்கி இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். எனவே இந்த புத்தகத்தை சமூகம் மற்றும் மயப்படுத்தி இதன் ஊடாக இதில் இருக்கின்ற கருத்துக்களை மக்கள் மயப்படுத்தி 20வது திருத்த சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தில் தோல்வி செய்ய முடியாவிட்டாலும் சமூக மட்டத்திலே நாங்கள் எங்களுடைய செயல்பாட்டின் ஊடாக இதை தோல்வியடை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் முயற்சியை மேற்கொள்கின்றோம். நன்றி.